வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நைன்த்து சயின்ஸில் பேஜ் நம்பர் 52 எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த்து லெசன் 2 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 64 எடுத்துக்கோங்க. ரோம லெட்டர் 5 சுருக்கமாக விடையளி. ஃபஸ்ட் க்வெஸ்டின், பிளம்மிங்கின் இடக்கை விதியை கூறுக. பேஜ் நம்பர் 56 எடுத்துக்கோங்க. பிளம்மிங்கின் இடது கை விதி, அந்த இடிங்கில் பாருங்கள், இடது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி குறிக்கிறது. இது முடி ஃபஸ்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்டின், காந்த பாய அடர்த்தி வரையறு. பேஜ் நம்பர் 53 எடுத்துக்கோங்க. காந்த பாயம் அந்த இடிங் கீழே பாருங்கள், காந்த விசை கோடுகளுக்கு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும். இது முடி செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்டின், மின்மோட்டாரின் முக்கிய பகுதிகளை பட்டியலிடுக. பேஜ் நம்பர் 65. ஃபஸ்ட்டு வந்து நிலை காந்தம், செகண்ட் வந்து கம்பிச்சுருள், தேர்டு வந்து கார்பன் துரிகை, ஃபோர்த்து வந்து திசை மாற்றி. இது வந்து தேர்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். இது வந்து எழுதிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபோர்த்து க்வெஸ்டின், ஏசி மின்னியற்றியின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். பேஜ் நம்பர் 60 எடுத்துக்கோங்க. ஏசி மின்னியற்றி இந்த படம் வரைஞ்சி இதோட பாகங்களை வந்து குறிக்கணும். இது வந்து ஃபோர்த் க்வெஸ்டின்கான ஆன்சர். ஃபிஃப்த் க்வெஸ்டின், டிசியை விட ஏசியின் சிறப்பியல்புகளை கூறுக. அதிக தொலைவுகளுக்கு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உருவாக்க முடியும். இது முடிய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபிஃப்த் க்வெஸ்டின்கான ஆன்சர். சிக்ஸ்த்து க்வெஸ்டின், ஏற்று மின்மாற்றிக்கும் இறக்கு மின்மாற்றிக்குமான வேறுபாடுகளை தருக. பேஜ் நம்பர் 61 எடுத்துக்கோங்க. ஏற்று மின்மாற்றி அந்த இடிங் கீழே பாருங்கள், ஒரு குறைந்த அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விஎஸ் கிரேட்டர் தென் விபி. இது முடி ஃபஸ்ட் பாயிண்ட், ஒரு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்எஸ் கிரேட்டர் தென் என்பி. இது முடி செகண்ட் பாயிண்ட். அது கீழே பாருங்கள், இறக்கு மின்னியற்றி அந்த இடிங் கீழே பாருங்கள், ஒரு உயர் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விஎஸ் லெஸ் தென் விபி. ஒரு இறக்கு மின்மாற்றிகள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்எஸ் லெஸ் தென் என்பி. இது முடி செகண்ட் பாயிண்ட். இது வந்து சிக்ஸ்த்து க்வெஸ்டின்கான ஆன்சர். செவன்த் க்வெஸ்டின், ஒரு வானொலி பெட்டியில் அது வீட்டுக்கு முதன்மை சுற்றிலிருந்து மின்சாரம் ஏற்று இயக்கும் வண்ணம் ஒரு மின்மாற்றி பொருத்தப்பட்டுள்ளது. இது ஏற்று மின்மாற்றியா அல்லது இறக்கு மின்மாற்றியா? பேஜ் நம்பர் 64 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், வானொலி பெட்டியில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இயங்குகிறது. இது முடிய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து செவன்த் க்வெஸ்டின்கான ஆன்சர். எயித்து க்வெஸ்டின், பாரடேயின் மின்காந்த தூண்டல் விதிகளை தருக. பேஜ் நம்பர் 63 எடுத்துக்கோங்க. மூணாவது பாயிண்டில் பாருங்கள், காந்த புலத்தில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அறியப்படுகிறது. இது முடி எயித்து க்வெஸ்டின்கான ஆன்சர். ரோம லெட்டர் 6 விரிவாக விடையளிக்கவும். ஃபஸ்ட் க்வெஸ்டின், டிசி மோட்டாரின் தத்துவம் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் வீதம் ஆகியவற்றை விளக்கவும். பேஜ் நம்பர் 58 எடுத்துக்கோங்க. மின் மோட்டார் அந்த இடிங் கீழே பாருங்கள், மின்னாற்றலை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மூணாவது லைனில் ஆகும். இது முடி ஃபஸ்ட் பாயிண்ட். அதே பேரால் லாஸ்ட்லேருந்து அஞ்சாவது லைனில் பாருங்கள், காந்த புலத்தில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செய்கிறது. இது வந்து செகண்ட் பாயிண்ட். இங்கே பாருங்கள், மின் மோட்டாரின் தத்துவம் அந்த இடிங் கீழே, மின் மோட்டார்
மின்னோட்டமானது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஏற்படுத்துகிறது. இது முடி ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், மின்மாற்றியின் இரு வகைகளை விளக்குக. பேஜ் நம்பர் 61 எடுத்துக்கோங்க. மின்மாற்றி அந்த டிங் கேள்ப்பாருங்க. குறைந்த மின்னழுத்தத்தை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நாலாவது லைனில் எனப்படுகிறது. இது முடி ஃபஸ்ட் பாயிண்ட். ஏற்று மின்மாற்றி மற்றும் இறக்கு மின்மாற்றி இந்த படம் வரைஞ்சிக்கோங்க. ஏற்று மின்மாற்றி அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே பாருங்கள், இருக்கும் என்எஸ் லெஸ் தென் என்பி. இது முடி செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன், ஒரு ஏசி மின்னியற்றியின் நேர்த்தியான வரைபடம் வரைக. பேஜ் நம்பர் 60 எடுத்துக்கோங்க. மின்னியற்றி இந்த படம் வரைஞ்சிக்கோங்க. ஏசி மின்னியற்றியோட இந்த படம் வரைஞ்சி அது கீழே பாருங்கள், கம்பிச்சுருள் அல் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு இருக்கும். இது முடி தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.